பட்டா ஏரிய வந்து பட்டா கொடுக்க உங்களுக்கு ஆள் சட்டம் கொடுத்தாது. 19 வருஷமா நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இருக்கு இன்னைக்கு 56 கோடி இருக்கு. அந்த ஏரி தேவை. அந்த ஏரியை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. இந்த கலெக்டர் இந்த ஊட்டை எடுக்க மாட்டேங்கிற காரணம், இந்த ஏரியில எந்த ஏழையும் இல்லைங்க. இந்த கலெக்டரம்மா என்ன அரசு பண்ண சொல்றாங்க, கலெக்டர்கிட்ட இருக்கு கணக்கு, தாலுகா ஆபீஸ்ல இருக்கு கணக்கு, ஆர்டிஓ கிட்ட இருக்கு இந்த கணக்கு, அரசாங்கத்து கணக்கு, ஏரி கணக்கு, என்கிட்டயே இருக்கு அந்த கணக்கு. அந்த தண்ணி இருந்தா தானே விற்கலாம் சுத்தம் பண்ணி. என் உயிர் உள்ளவர்களுக்கும் போராடுவேன். என் ஊர் ஏரி எனக்கு இப்ப முக்கியம் தேவை. ஒரு கலெக்டர் கூட இந்த ஏரியில பட்டா இருக்குன்னு சொல்ல கிடையாது. இது மட்டும் உண்மையா பொய்யான்னு கேட்டு அந்த அம்மா நிரூபிச்சு விட்டாங்கன்னா எனக்கு அன்னைக்கே தண்டனை தருத்தும். பார்க்கறேன்னு இந்த பென்ஷனை பூரா படிச்சு பார்க்கறேன் படிச்சு பார்க்கறேன்னு பாதையை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதை பற்றி காலி இல்லை, எனக்கு மனசாட்சி இருக்கு. தெரிஞ்சுங்களா, நான் 10 வருஷமா பட்டினி கிடந்ததுக்கும் நான் 15 லட்சம் ரூபா ரொக்கமா செலவு பண்ணியிருக்கேன். 10 பவுன் எடுத்து செலவு பண்ணியிருக்கேன். என் காசு அழிஞ்சது பற்றி பக்கில. வயசான மக்கள்லாம் நாளைக்கு சாவ போகுது. நீங்க வயசு மக்கள் தான் வாழ போறீங்க. உங்களுக்கு தண்ணி தேவை. ஏரிக்காடு இல்லாத நாட்டுல ஒன்றும் பண்ண முடியாது. பட்டா ஏரியை வந்து பட்டா கொடுக்க உங்களுக்கு ஆள் சட்டம் கொடுத்தாது, ஏரி அளக்கக்கூடாது அப்படின்னு டேப்பை பிடுங்கி கிடாசி அந்த ஆளை இதை அனுப்பிவிட்டாங்க. போயிட்டாரு. திருப்பி நான் ஊரில் இல்லாத நேரம் அளந்தாங்க. யாருக்கும் தற்காலியம் பட்டா பில்லு பொடி முளைச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். மரமட்டை வச்சு உண்டாக்குனா அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். கல் செவுறு வச்சு கட்டக்கூடாது, நாங்கள் தேவைப்பட்டனைக்கு எடுப்போம் அப்படின்னு பட்டா கொடுத்துருந்தாங்க. அதிலே இருந்து 19 வருஷமா நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பெட்டிஷன் கொடுக்கறது இந்தா வரம்பாங்க, செய்யறம்பாங்க, மாறி போவாங்க மாறி போவாங்க. இந்த 19 வருஷத்து கலெக்டர் நம்பரையும் எடுத்து நான் கையில் வச்சுருக்கேன். அவங்க பேர் ஊர் அதெல்லாம் வச்சுருக்கேன். எங்கள் ஏரியில் 29 பேர் தான் ஊர் கட்டியிருந்தாங்க. அந்த 29 பேர்த்துக்கு தான் தற்காலிகம் பட்டா கொடுத்தாங்க. இன்னைக்கு 56 கோடி இருக்கு. 4 காவலாள் போட்டு தண்ணி எடுத்து சோறாக்கி தின்ன ஊர் இது வரலிக்கும். இந்த 10 வருஷமாக தான் ஏரி தண்ணியை பயன்படுத்தாத இருக்கு மக்க. தெரியுங்களா, அந்த ஏரி தேவை. அந்த ஏரியை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. நான் கேஸ் போட்ட பிற்பாடு திட்டக்குடியில் அடுத்த மாவட்டத்து கலெக்டரு விருத்தாசலத்து கலெக்டரு 50 வீட்டை சரியாக 3 மாடி அடித்தாங்க. இந்த கலெக்டர் இந்த ஊட்டை எடுக்க மாட்டேங்கிற காரணம், இந்த 53 வீடும் வெறும் சாலை, ஒன்றும் பில்டிங்கு கிடையாது. 3 மெத்த வீடு. இப்போ வண்டி புறம்போக்கில் 4 வீடு கட்டியிருக்காங்க. பட்டா இடத்துல இப்போ இது ஏரி புறம்போக்கில் 7 ஏக்கர் 86 செண்டில் வெறும் சாலையை தான் வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும் மெத்த வீடு இருக்குது, எல்லாருக்கும் 10 வீடு இருக்குது, ஒருத்தருக்கு 25 சதுரம் வீடு இருக்குது, எல்லாருக்கும் 10 காணி கொள்ளை இருக்குது. இந்த ஏரியில் எந்த ஏழையும் இல்லைங்க. இந்த கலெக்டரம்மா என்ன அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க, இந்த பொம்பளையை தூக்கி அரெஸ்ட் பண்ணுங்கிறாங்க. போலீஸ்கார் இன்ஸ்பெக்டர் கேட்டாரு, நல்லம்மா தப்பு செய்யலை, அரெஸ்ட் பண்ண முடியாது, நல்லத காரியத்துக்கு போராடுது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டார். அந்த இன்ஸ்பெக்டர் அந்த கலெக்டரம்மா சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த ஏரியை எடுக்க மாட்டாங்குது இந்த அம்மா. இந்த அம்மாவுக்கு என்ன துரோகம் செஞ்சேன், என்னை ஆஃபீஸ்லேயே விடமாட்டாங்குது. கலெக்டர் ஆஃபீஸ்லேயே இங்கே போக்குள்ளேயே 1 மைல் தூரத்தில் வந்து மறிக்கிறாங்க. பேப்பருக்காரவங்கெல்லாம் நல்லமாக வேலை, நான் உன்னை பேப்பரில் போட்டால் எங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க, எங்கள் தொழில் போய்ட்டுடும், தயவு செய்து வீட்டுக்கு போனலமாங்கிறாங்க. அப்போ என்னங்க அதிகாரி, அப்புறம் என்னங்க தமிழ்நாட்டுக்கு கலெக்டர்கிட்ட இருக்குது கணக்கு, தாலுகா ஆஃபீஸில் இருக்குது கணக்கு, ஆர்டிஓ கிட்ட இருக்குது இந்த கணக்கு, அரசாங்கத்து கணக்கு, ஏரி கணக்கு, என்கிட்டயே இருக்கு அந்த கணக்கு. எடுத்தா யார் பேரில் தப்புங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கட்டும் முதலமைச்சர். இப்போ ஏரி தமிழ்நாட்டுக்கு தண்ணி இல்லாத போனால் உயிர் வாழ முடியுமா? 1 பாட்டில் தண்ணி நம்ம மெட்ராஸ் கோர்ட்டு வாசப்படியில் 1 நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு தண்ணி விற்கிறாங்க. அந்த தண்ணி இருந்தால் தானே விற்கலாம் சுத்தம் பண்ணி. சொல்லுங்கள் அதிகாரியோ சொன்னபடி நானும் விட்டு விடுறேன் இந்த கேஸை. என் உயிர் உள்ளவர்களுக்கும் போராடுவேன்.
என் ஊரு ஏரி எனக்கு இப்ப முக்கியம் தேவை. டெல்லி கோர்ட்டு வரலிக்கு நான் போக தயாரு, ரிகார்டு தயார் பண்ணிவிட்டேன், கேஸை இப்போ உருவாக்கி போடுறேன். 10 கலெக்டர் மாறினாங்க, நான் கேஸ் போட்ட பிற்பாடு ஒரு கலெக்டர் கூட இந்த ஏரியில பட்டா இருக்குன்னு சொல்ல கிடையாது. பெரம்பலூர் மாவட்டம் எல்லா மாவட்டத்திலையும் ஓரளவுக்கு கருவேலி பிடுங்கியிருக்காங்க, ஏரி காட்டை சுத்தம் பண்ணியிருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர்லேயே இருக்கு 200 ஏக்கர் ஏரி, ஒரே இடம் காட்டு ஏரி. அந்த ஏரியை 40 காலேஜ் பிள்ளுவோ சேர்ந்து இது மட்டும் உண்மையாக பொய்யான்னு கேட்டு அந்த அம்மா நிரூபித்து விட்டாங்கன்னா எனக்கு அன்றைக்கே தண்டனை தருத்தோம். பாலக்கடையில் அந்த பசங்க போய் கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டு பார்த்துட்டாங்க, பெட்டிஷன் கொடுத்து பார்த்துட்டாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க. அந்த ஏரியை போய் அந்த பையனும் சொந்த செலவில் கருவேலி பிடிங்கி போட்டிருக்காங்க. 200 ஏக்கர் ஏரியை ஒரு ரூபா காசு கொடுக்கல, போயும் பார்த்துலீங்க. ஒரு ஊரில் பேட்டி எடுக்க போகுது இந்த அம்மா, என் ஊரில் என் ஏரியை வந்து பார்த்துட்டோம். இந்த 32 மாவட்ட கலெக்டரும் என் ஏரியை வந்து பார்த்தா என்னை குறை சொன்னால் எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் நான் வர தயார், எனக்கு அப்பவே தூக்கு தண்டனை கொடுக்கட்டும், நான் வரேன், எனக்கு என் ஊருக்கு ஏரி வேணும். 7 பெட்டிஷன் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கங்கன்னு அப்போ ரசீது கொடுக்கல, முன்ன கொடுத்தப்பிலாம் அப்புறம் வாங்கின ரசீது பூரா கத்தையாக கட்டி வச்சுருக்கேன், அம்மா பெட்டிஷன் வச்சுருக்கேன். எங்கள் ஊரில் இந்த ஏரியில் குடியிருக்கிறவன் திருட்டு பயிலுவா ஆளுவா வந்து நல்லமா இதை காட்டு, இன்னையிலேருந்து உன் செலவு, இனிமேலுக்கு எங்கள் செலவு, நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த கேசன், நாங்கள் பார்க்குறேன்னு இந்த பெட்டிஷனை பூரா படித்து பார்க்குறேன் படித்து பார்க்குறேன்னு பாதியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதை பற்றி காவி இல்லை, எனக்கு மனசாட்சி இருக்குது, தெரிதுங்களா? நான் 10 வருஷமாக பட்டினி கிடந்ததுக்கும் நான் 15 லட்சம் ரூபா ரொக்கமாக செலவு பண்ணியிருக்கேன், 10 பவுனை விற்று செலவு பண்ணியிருக்கேன், என் காசு அழிஞ்சதை பற்றி பக்கில. வயசான மக்கள்லாம் நாளைக்கு சாவ போகுது, நீங்கள் வயசு மக்கள் தான் வாழ போகிறீங்க, உங்களுக்கு தண்ணி தேவை, ஏரி காடு இல்லாத நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது, ஊரா ஊருக்கும் ஏரிக்கு போராடுங்கப்பா. நான் இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் கேஸ் போட்ட பிற்பாடு, நான் ஆறு வாங்கின பிற்பாடு மற்ற மாவட்டத்தில் 500 ஊர் எபுசம் பண்ணியிருக்காங்க. எங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த கலெக்டர் ஒரு ஊட்டை கூட எபுசம் பண்ணலை, ஆனால் பெரம்பலூரில் ஒரு தெருவு தரணியர் சங்கம் போது இருக்கக்குள்ளே ஒரு தெருவை எடுத்தார், அது ஒரு மலைக்காடு கடந்து தான் உங்களுக்கு பட்டா கொடுத்துட்டு போயிட்டாரு தரணியர் சங்கம் போது, தெரியுங்களா? அதனால எனக்கு ஏரி தேவை, நாட்டு மக்களை ஏரிக்கு போராடுங்களா, என் கண்ணுவளா எல்லாரும் ஏரிக்கு போராடுங்க, எங்கள் ஏரிக்கும் கொஞ்சம் ஒத்து வச்சு வாங்க. நல்லம்மா அக்கா வந்து அவங்க வந்து ஒரு 15-20 வருஷமாகவே வந்து ஊரில் நிறைய எஸ்சி எஸ்டி மக்களுக்காக பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மறைமுகமாகவோ நேரடியாகவோ வந்து ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி விஷயம் மற்றபடி அவங்க ஃபேமிலியில் இன்கம் ஏதாவது ஹெல்ப் பண உதவி கொடுத்து ஹெல்ப் பண்ணி நிறைய ஒரு வளர்ச்சிக்கு ஒரு 50% அவங்களும் ஒரு காரணம் தான் ஷூரு. அதனால் இப்போ அவங்களும் ஒரு சமூகத்தில் சரி ஏன் இவ்வளோ நம்ம பண்ணோம் அந்த மாதிரி நம்ம குளத்தை வந்து வீட்டு கொடுன்னு அவங்களும் அக்கறையாக வந்து செயல்படுறாங்க. நாங்கள் அவங்களுக்கு வந்து உறுதுணையாக வந்து இதை அவங்க நான் வந்து அவங்க ஈடுபடுறதால இப்போ ஊரில் வந்து இவங்க வந்து ஆப்போஸாக நினைக்கிறாங்க. நான் வந்து ஒரு நல்ல ஒரு கோரிக்கை தான், ஒரு குளத்தை மீட்டு கொடுக்கறது நல்ல கோரிக்கை தான், அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஹெல்ப்பாக இருக்கோம் அவங்களுக்கு தான். அது வந்து மாவட்ட நிர்வாகம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அந்த குளத்தை மீட்டு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், அவங்க ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 முறை நன்னையில் இருக்கிற ஒரு நீர்நிலையெல்லாம் சுத்தம் பண்ணுங்கள், குளத்துக்கு நல்ல தண்ணி வரட்டும் போய் நான் முறைப்படி போராடினேன், போய் மனுலாம் கொடுத்தேன், அவங்க மனு அக்செப்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் விட்டாங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீர்நிலை ஏரி புறம்போக்கு ஆக்கிரமிப்பு அகற்றி தண்ணி வரதுக்கு ஏற்பாடு பண்ணி சொன்னாங்க. சரி அதைப்படி நம்ம இப்போ நம்ம கொஞ்சம் செய்யலான்ட்டு போய் மனு கொடுத்தா அவங்க எந்த ஆக்ஷனும் இதுவரையும் எடுக்கலை. அந்த அவங்க நான் போய் கேட்டதுக்கு அது ஏழை மக்களுக்கு வந்து அந்த இடத்த நான் வீடு போட்டு கொடுத்தாங்க, ரைட்டு கொடுங்க தப்பு இல்லை, ஏழை மக்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு நிர்வாகம் வந்து வீடு கொடுக்குறது தப்பு இல்லை, ஆனால் ஏரி புறம்போக்கு குட்டை குளங்களை கொடுக்குறது ரூல்ஸ் இல்லை, கவர்மெண்ட் நாம்ஸே இல்லை. அவங்க சொன்னாங்க நான் ஏழை மக்களுக்கு வீடு போட்டு கொடுத்தேன்னா எவ்வளோ அன்னையில் வந்து அரசு நிலங்கள் இருக்குது அங்கே போய் போட்டு கொடுங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சேலம் அரியலூர் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் என்ன பண்ணுறாங்க, பர்ஃபெக்டாக குளம் ஏரியை அங்கே இருக்கிற ஆக்கிரமிப்புலாம் எடுத்து அவங்களுக்கு அவங்களும் மக்கள் தான் அவங்களுக்கு தேவையான வீடு வசதிலாம் கொடுத்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன் அன்னையில் மட்டும் அந்த ஏரி எடுக்கல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 இயர்ஸுக்கு முன்னாடி அந்த ஏரியில் தண்ணி கடந்தது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட அந்த ஏரியை வந்து 1.5 ஏக்கர் ஏரியை சுத்தமாக ஃபுல்லாக எல்லாத்துக்கும் பட்டா போட்டு கொடுங்க, பட்டா போட்டு கொடுக்குறது தப்பில்லை, ஏழை எல்லாத்துக்கும் யூஸ் தான், எல்லாம் ஏழை மக்கள் தான் இருக்காங்க, அவங்களுக்கு எங்கே கொடுக்கணும் அங்கே கொடுங்க, ஏரியில் கொடுக்கக்கூடாதுல்ல, இப்போ எங்களுக்கு தண்ணி வேணும். அந்த ஏரியை சுத்தம் பண்ணி செஞ்சு அந்த மாவட்ட நிர்வாகம் ஹெல்ப் பண்ண ரொம்ப உதவியாக இருக்கும்.